வெல்கம் யால் அண்ட் சகாயதேவி கிச்சன். இன்றைக்கி எறா கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி காரசாரமான ஒரு கிரேவி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் சோம்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிளகாத்தூள் சேர்க்கறதுனால இந்த கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு அந்த வெங்காயம் வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். வதங்குற நேரத்தில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறால வந்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துருக்கேன். மல்லித்தழை சேர்த்துட்டு 1/2 மூடி லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு நல்லா இந்த இறாவை வந்து நல்லா கலந்து வச்சிடணும். நல்லா இந்த இறா வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம மல்லி இலை இதில் சேர்க்கறதுனால இந்த மல்லி இலையோட வாசனையெல்லாம் வந்து இந்த இறாவில் இறங்கிட்டு நம்ம வதக்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மல்லி இலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லைன்னா உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலுமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த இறாவோட கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு 4 தக்காளி வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது நல்லா கிரேவி திக்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இறாலையும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இந்த வெங்காயம் தக்காளி கூட சேரும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா கிரேவி திக்காக இருக்கும். இதே மாதிரி சப்பாத்திக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த இறா வேகட்டும்ட்டு 1 மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இறாலருந்து ஜூஸ்லேயே இந்த இறா வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு திருப்பியும் மூடி வச்சு இந்த இறாவை வந்து நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா இந்த இறா வந்து குக் ஆயிடுச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து மல்லி இலையை தூவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டியான ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.